இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவபாஷான வாராகி கண்தெருப்பு விழா இன்னைக்கு இந்த இடத்துல நடக்குது, வாராகி இல்லத்தில். அது நம்ம அதிகமாக யாருக்கும் நம்ம தெரியப்படுத்தினாலும் சும்மா சாதாரணமாக தான் தொடங்கணும். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் கூட்டம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலேருந்து அகோரிகள் வந்திருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு, எல்லாமே தேடி தான் வந்திருக்கு. அப்போ தேடி வருதுன்னா அப்போ இங்கே என்ன சக்தி இருக்குது அப்படின்னும் போது, மிகப்பெரிய சக்தியாக அம்பாள் வந்து முதல்ல இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டாங்க. முதலையே உக்காந்துட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உருவாக்க வச்சாங்க. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது என்னோட 18 வருஷ தவம், இது இன்றைக்கி மக்களுக்கு கிடைச்ச வரம் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நவபாஷாணத்தை நான் வந்து அதை பற்றி கேள்விப்பட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. இன்றைக்கும் வந்து நவபாஷாணத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ எப்படி செஞ்சீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. எனக்குள்ளே வந்து சித்தர்களில் ஒருவரான போகர் உள்ளே வந்து இறங்கி அவராக செய்ததால தான் இது. இது நான் அப்படின்ற ஒரு அகந்தைக்கோ எதுக்குமே இடமே இல்லை. அவராக இறங்கி, ஏன்னா இன்றைக்கி நவபாஷாணத்தை யாராலையும் கட்டவும் முடியாது. இன்றைக்கி பல ஆன்மீக பெரியவர்கள் பல வருஷமாக பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது சாதாரணமாக கொஞ்ச நேரத்தில் முடியுது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஸோ இப்போது நான் போகரே எனக்குள்ளே இறங்கி இதை செய்துட்டாரு அப்படின்னு சொல்லும் இவன் பைத்தியக்காரன் ஏதோ வளர்றான் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து பின்னாடி இந்த இதை பற்றி தான் பேசுவாங்க. இவன் ஏதோ வளர்ட்டு இருக்கான், இவன் போகர் உள்ளே இறங்கினாரான், இவருக்குள்ளே செஞ்சாரான்னு நேரில் வந்து பார்த்தா தான் எல்லாமே தெரியும், அனுபவிச்சா தான் புரியும். ஸோ அதனால் இங்கே வர 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 ஒவ்வொரு மக்களும் எவ்வளோ நல்லது நடக்க போகணும்னு உலகம் ஃபுல்லாக பேச போகிறாங்கன்றது இனி பார்க்க போகிறீங்க. வணக்கம். வாராகி இல்லம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக அமைந்துள்ளது. இவர்களுடைய ஆன்மீக சேவை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இங்கே வாராகினி அம்மனுக்கு சர்வதேச லெவலில் நவபாசுரம் அம்மனுக்கு கண்திருப்பு விழா இன்னைக்கு நடத்துனாங்க, அதில் கலந்துக்கிட்டோம். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுக்கு அந்த அம்மா அருள் கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் இங்கே எல்லோரும் எங்களுடைய மக்களோடு வந்து இன்றைக்கி அந்த விழாவில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை விபூதி சித்தர் வந்து இந்த இடத்துக்கு வந்து போயிருக்காரு. அது ஒரு பிரசித்த பெற்ற நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து திருவண்ணாமலைந்து வந்து போனது நமக்கு பெருமைக்குரியதாக இருக்குது. இங்கே வந்து உலகத்திலே முதல் முறையாக நவபாஷன வாராகி அம்மனுக்காக கண் திறப்பு விழா நடத்துகிறாங்க. அதை பார்க்க நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். அந்த சாமியை பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக அவர்கிட்ட ஆசீர்வாதம் வந்திருக்கோம்ப்பா, ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கோம். நன்றி. இப்போ நம்ம இந்த வாராகிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரே நவபாஷான வாராகின்னு வச்சுருக்கோம். ஏன் நவபாஷான வாராகி வச்சுன்றதுக்கும் அந்த நேரத்தில் தெரியாது. அந்த டைமிங்க்கு தான் அவர் குருக்கள் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து பேர் வைக்கணும். 8 வாராகி இருக்குது, ஆதி வாராகி, மகா வாராகி, அந்த மாதிரி ஒரு 8 வாராகியோட பேர். அதில் எந்த வாராகி பேர் வைக்க போகிறீங்கன்னு கேட்டார். உடனே நான் நவபாஷான வாராகின்னு வைங்கன்னு சொன்னேன். ஆனால் மொத்தமே இருக்கிறது 8 வாராகி தான், 8 வாராகி தான். 9வது ஒரு வாராகி அவதரிச்சிருக்காங்க இந்த இடத்துல. அது அவதரிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்போ 9வதா அதுலேயே பேர் வருது, நவபாஷான வாராகின்னு சொல்லிட்டு. அதனால் இது 9வதா ஒரு வாராகி. இந்த வாராகி வந்து நவபாஷான வாராகி. இன்னும் நீங்கள் இதை ஒரு 500 வருஷம் கழிச்சு கூட பார்த்தீங்கன்னா இது ஆய்வுகளில் தான் இருக்கும், பேசப்படும். எத்தனை 100 ஆண்டு காலம் எத்தனை 1000 ஆண்டு காலம் முதல் முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு வாராகி இந்த வாராகியாக தான் இருப்பாங்க. நான் குளத்தூர்லேருந்து வரேங்க. இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நல்ல மாதிரியாக நடந்துகிட்டு இருக்கு. வரும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக மைண்டு இருக்குது. இதை நினச்சது ஓரளவுக்கு நல்ல மாதிரியாக நடக்குது. நானும் பல பேருக்கு இதை பற்றி சொல்லியிருக்கேன். அவங்களும் வந்து பார்த்து பலன் அடைகிறாங்க. மற்ற பெரிய ஐயா, சின்ன ஐயா, சக்தி ஐயா எல்லாமே ரொம்ப அனுசமையாக நமக்கு எல்லாமே பொறுமையாக எங்களுக்கு எல்லாமே சொல்லித்தராங்க. அதன் பிரகாரம் நாங்கள் நடந்துக்கிறோம். அதனால் நாங்கள் பலனடைகிறோம். எங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இந்த வந்ததுலேருந்து இங்கே வந்து எதுவுமே இல்லை, நல்ல மாதிரியாக இருக்கும். இந்த கோயிலில் நீங்கள் யாகத்தில் வார வாரம் கலந்துக்கிறீங்களா? இந்த கோயிலில் யாகம் வார வாரம் வந்து நான் கலந்துக்கிறேன். காலையில் ஞாயிற்றுக்கிழமை வந்து கலந்துக்கிறேன். வணக்கம். என் பேர் லோகாம்பாள் நாராயணதாஸ். எங்கள் ஊர் இதே ஊர் தான், அரும்பாக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த முதல் முறையாக உலக மக்கள் நன்மைக்காக நவபாஷாணத்தில் வராகி அம்மன் முதல் முறையாக எங்கள் ஊருக்கு வந்துள்ளது, வராகி இல்லத்திற்கு வந்துள்ளது. இங்கு வார வாரம் இது ஓமம் நடக்குது. அந்த ஓமத்துக்கு நாங்கள் எல்லோரும் வருவோம். அதே மாதிரி இது அமாவாசைக்கு பிரத்யேக பூஜை நடக்குது.
ருத்ர பூஜை நடக்குது. எல்லா பூஜைக்கும் எல்லாம் நிறைய ஜனங்கள் வருவாங்க, நாங்களும் வரோம். இங்கே வந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கிறோம். இங்கே வந்தோம்னா ஒரு முறை வந்துட்டு அடிக்கடி வரணும்னு தோணுது எங்களுக்கு அடிக்கடி வரணும்னு தோணுது. எங்கள் ஐயா வந்து ஐயா கையால் விபூதி வச்சுன்னு போனாலோ அவர் கையில் நல்ல வாக்கு சொல்கிறாரு, வர்றவங்களுக்கு நடக்கும் முடியும் அப்படின்னு நல்ல வாக்கு சொல்லுவார். அதனால் எங்களுக்கு அவர் கையில் வந்து விபூதி வச்சுக்கின்னு அவர்கிட்ட வாக்கு கேட்டு போகிறதுக்காகவே நாங்கள் வருவோம். வாத்தாளி வாத்தாளி வாராகி வாராகி வரகுமுகி வரகுமுகி ஸ்டம்பே ஸ்டம்பே ஸ்டம்பினி நமக அம்பே அம்பினி நமக மோகே மோகி நமக சர்வ துஷ்டானம் ஓம் ஐம் ஸ்ரீம் ஈம்.